வணக்கம். ஜெம் துளிகள். உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததால் கள்ளக்குறிச்சி கலவரம் ஏற்பட்டதாக மாவட்ட காவல்துறைக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. மாணவ அமைப்புகள் மற்றும் பிற அமைப்புகள் சேர்ந்து பள்ளியை சேதப்படுத்த வாய்ப்பு உள்ளது என ஜூலை 15 தேதியே உளவுத்துறை எச்சரித்துள்ளது. ஆனால் மாவட்ட காவல்துறை இந்த எச்சரிக்கைக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் இதனை வழக்கமான ஒன்றாக எடுத்துக்கொண்டு அலட்சியமாக இருந்ததாக தெரிய வந்துள்ளது. இந்த விவகாரம் தற்போது மாவட்ட காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் இடையே பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. இந்நிலையில் உளவுத்துறை எச்சரிக்கையை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் மெத்தனமாக செயல்பட்டதாலும் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததால் இந்த கலவரம் ஏற்பட்டதாக மாவட்ட காவல்துறைக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விவகாரத்தில் உளவுத்துறை கொடுத்த அறிக்கையை சிறப்பு காவல் ஆய்வாளர் மாவட்ட SPயிடம் உரிய முறையில் கவனத்திற்கு கொண்டு சென்றாரா என்பது குறித்தும் விசாரணை நடைபெறுகிறது. 92 காலி பணியிடங்களுக்கான Group 1 போட்டித் தேர்வுக்கான அறிவிப்பை TNPSC இன்று வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் அறிவிக்கப்பட்ட துணை கலெக்டர், துணை போலீஸ் சூப்ரண்ட், உதவி ஆணையாளர், துணை பதிவாளர் உள்ளிட்ட 66 காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான Group 1 தேர்வு முடிவுகள் அண்மையில் வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் துணை ஆட்சியர், துணை காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட பதவிகளில் உள்ள 92 பணியிடங்களை நிரப்புவதற்கான Group 1 தேர்வுக்கான அறிவிப்பை TNPSC இன்று வெளியிட்டுள்ளது. அதன்படி Group 1 தேர்வுக்கு இன்று முதல் August 22 வரை, எழுத்து தேர்வுக்கு இணையதளத்தில் October 30 முதல்நிலை தேர்வு நடைபெறும் என்றும் TNPSC தெரிவித்துள்ளது. மேலும் Group 1 பிரதான தேர்வுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பில்கேட்ஸை பின்னுக்கு தள்ளி அதானி கோடீஸ்வரர்கள் பட்டியலில் 4 இடத்திற்கு முன்னேறியுள்ளார். இந்தியாவில் எரிவாயு, மின்சாரம், துறைமுகம் போன்ற உள்கட்டமைப்பு துறைகளில் கோலோச்சும் தொழிலதிபர் கௌதம் அதானிக்கு கடந்த 8 தொட்டதெல்லாம் துலங்குகிறது. இந்நிலையில் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெற்று வரும் அதானி இந்தியாவின் முதல் கோடீஸ்வரராக திகழ்ந்த முகேஷ் அம்பானியை பின்னுக்கு தள்ளியதுடன் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஆசியாவின் மிகப்பெரிய கோடீஸ்வரர் என்ற பெருமையும் பெற்றார். நிறுவனர் எலான் மஸ்க், பிரெஞ்சு கோட்டீஸ்வரர் பெர்னார்ட் அர்னால்டு, அமேசான் உரிமையாளர் ஜெஃப் பெலோஸ், மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் ஆகியோரை தொடர்ந்து 5 இடத்தை அதானி பிடித்தார். இதனை அடுத்து கடந்த வாரம் பில்கேட்ஸ் வெளியிட்ட அறிவிப்பு கோடீஸ்வரர்கள் வரிசையில் அதானியை ஒரு படி மேலே ஏற்றியுள்ளது. அதாவது தமது சொத்துக்களில் 1.6 லட்சம் கோடியை பில்கேட்ஸ் மற்றும் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளைக்கு நன்கொடையாக வழங்குவதாக பில்கேட்ஸ் அறிவித்ததால் அவரது சொத்து மதிப்பு 8.3 லட்சம் கோடி ரூபாயாக குறைந்து போனது. இதனால் 9.25 லட்சம் கோடி ரூபாய் சொத்து மதிப்பு கொண்டுள்ள அதானி கோடீஸ்வரர்கள் பட்டியலில் 4 முன்னேறியுள்ளார். கனியாமூர் கலவரம் தொடர்பாக கள்ளக்குறிச்சியில் சைபர் கிரைம் போலீசார் முகாமிட்டு தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி அருகே கனியாமூரில் உள்ள சக்தி மெட்ரிக் +2 மாணவ ஸ்ரீமதி மரணத்துக்கு நீதி கேட்டு கடந்த 17 நடந்த போராட்டம் கலவரத்தில் முடிந்தது. இதில் பங்கேற்க கலவரக்காரர்கள் சமூக வலைத்தளங்கள் மூலமாக திரட்டப்பட்டு வந்ததாக போலீசார் தரப்பில் தெரிவித்தனர். இந்நிலையில் கலவரம் தொடர்பான விசாரணை முடக்கிவிடப்பட்டு தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலும் கைது நடவடிக்கையில் போலீசார் இறங்கியிருக்கிறார்கள். மேலும் மாணவி மரண வழக்கு விசாரணை CBCID மாற்றப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பள்ளி மாணவி உயிரிழந்த விவகாரத்தில் மாநில குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் கள்ளக்குறிச்சியில் இன்று நேரில் விசாரணை நடத்த உள்ளது. வரும் 27 கள்ளக்குறிச்சியில் தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் விசாரணை நடத்த உள்ளது குறிப்பிடத்தக்கது. 2 உலக தடகள சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு அன்னுராணி தகுதி பெற்றார். 18 உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டி அமெரிக்காவின் ஒரேகான் மாகாணத்தில் உள்ள யூஜின் நகரில் நடந்து வருகிறது. இந்நிலையில் மகளிருக்கான ஈட்டி எறிதல் தகுதி சுற்று போட்டிகள் நடைபெற்றன. அதில் இந்தியா சார்பில் அன்னுராணி பங்கேற்றார். இந்த போட்டியின் 3 மற்றும் கடைசி வாய்ப்பை சரியாக பயன்படுத்திய அன்னுராணி சிறப்பாக விளையாடி கடைசி வாய்ப்பில் இவர் 59.60 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்தார். அத்துடன் 8 இடத்தை பிடித்தார். முதல் 8 இடங்களை பிடிக்கும் வீராங்கனைகள் நேரடியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறுவார்கள். அதன் அடிப்படையில் அன்னுராணி 8 இடம் பிடித்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். இதன் மூலம் 2 முறையாக உலக தடகள சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு அன்னுராணி தகுதி பெற்றார். இந்நிலையில் உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீரர்கள் அவினாஷ் சேபிள்,
முரளி ஸ்ரீசங்கர் ஆகியோரை தொடர்ந்து அன்னுராணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆப்பிரிக்காவில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர் என உலக சுகாதார அமைப்பின் இயக்குனர் டெட்ரஸ் அதேனோம் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளில் பரவிய குரங்கு அம்மை நோய் தற்போது ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட 60க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பரவி வருகிறது. குரங்கு அம்மையின் பாதிப்பு இந்தியாவிலும் கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து நாடு முழுவதும் தீவிர கண்காணிப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் முக்கிய நகரங்களில் உள்ள விமான நிலையங்களில் குரங்கு அம்மை நோய் தடுப்பு கண்காணிப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உலக அளவில் குரங்கு அம்மை நோயால் பாதிப்பு அடைந்தவர்களின் எண்ணிக்கை 14,000 கடந்து உள்ளது. ஆப்பிரிக்காவில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர் என உலக சுகாதார அமைப்பின் இயக்குனர் டெட்ரஸ் அதேனோம் தெரிவித்துள்ளார். சென்னையில் பெட்ரோல் டீசல் விலை மாற்றமின்றி விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலைக்கேற்ப தினசரி பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை நிர்ணயித்துக் கொள்ள எண்ணெய் நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் தினந்தோறும் நிர்ணயம் செய்து வருகின்றன. அந்த வகையில் சென்னையில் தொடர்ந்து 61வது நாளாக இன்றும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் மாற்றம் இல்லை. அதன்படி சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் ₹102.63 டீசல் ₹94.24 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே மத்திய அரசு ஊழியரின் மனைவி மற்றும் 3 குழந்தைகளுடன் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மன்னார்குடி அடுத்த மேலவாசல் ஆற்றங்கரை கிராமத்தைச் சேர்ந்தவர் விவேக். இவரது மனைவி சத்யா இவர்களுக்கு திருமணமாகி 6 வருடங்கள் ஆன நிலையில் லிவின் என்ற ஆண் குழந்தையும் ஹன்சிகா பிரணிகா என்கிற 8 மாத இரட்டை பெண் குழந்தைகள் உள்ளன. இந்நிலையில் விவேக் மன்னார்குடி ரயில் நிலையத்தில் கேட் கீப்பராக வேலை பார்த்து வருகிறார். கடந்த சில வாரமாக தொடர்ந்து இரவு நேர பணிக்கு சென்று வந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் விவேக் வழக்கம் போல் இரவு நேர பணிக்கு சென்று விட்டார். அப்போது தனியாக இருந்த சத்யா 3 குழந்தைகளுடன் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கணவனிடம் சிறு பிரச்சனை காரணமாக மனைவி மற்றும் 3 குழந்தைகளுடன் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதிமுக அலுவலக சாவியை எடப்பாடி பழனிசாமியிடம் ஒப்படைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவை அடுத்து பெரம்பலூர் ஒன்றிய கழக செயலாளர் செல்வகுமார் தலைமையில் அதிமுகவினர் இனிப்புகள் வழங்கி பட்டாசு வெடித்து கொண்டாடினர். அதிமுக அலுவலகம் செல்லும் போது இரு தரப்பினருக்கும் ஏற்பட்ட வன்முறை காரணமாக வருவாய்த்துறை அதிகாரிகள் அலுவலகத்திற்கு சீல் வைத்தனர். இந்நிலையில் அலுவலகம் சீல் வைத்ததை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி மற்றும் பன்னீர்செல்வம் ஆகிய இருவரும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். அதன்படி இன்று எடப்பாடி பழனிசாமி இடம் அலுவலக சாவியை ஒப்படைக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்தது. இதனால் மகிழ்ச்சி அடைந்த அதிமுகவினர் பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் ஒன்றிய கழக செயலாளர் செல்வகுமார் தலைமையில் பட்டாசுகள் வெடித்தும் பின்னர் அங்கிருந்த பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சியை கொண்டாடினர். இந்நிகழ்வில் பெரம்பலூர் நகர கழக செயலாளர் ராஜபூபதி, ஒன்றிய கழக செயலாளர் சிவபிரகாசம், ரவிச்சந்திரன், செல்வமணி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். கரூர் அருகே வெறிநாய் வேட்டையை தொடர்வதால் கால்நடைகளை வளர்க்க முடியாமல் விவசாயிகள் அவதி அடைந்துள்ளனர். கரூர் மாவட்டம் கடவுர் தாலுகாவிற்கு உட்பட்ட முள்ளிப்பாடி ஊராட்சியில் உள்ள முள்ளிப்பாடி, வீரகவுண்டம்பட்டி, துளிவாசல், சேர்வைக்காரன்பட்டி, திருமலை ராயபுரம், மாலப்பட்டி உள்ளிட்ட 17 குக்கிராமங்களில் வெறிநாய்களின் தொல்லை அதிகரித்து கால்நடைகளை கடித்ததால் ஆடுகள் உயிரிழப்பு ஏற்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த கிராம மக்கள் சம்பந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகளின் கவனத்திற்கு எடுத்து சென்றும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் கால்நடை வளர்ப்போர் அச்சத்தில் உள்ளனர். இது குறித்து முள்ளிப்பாடி பகுதியைச் சேர்ந்த வேல்முருகன் தெரிவிக்கும் போது, எங்கள் பகுதி நீர் ஆதாரம் இல்லாத வானம் பார்த்த பகுதியாகும். இப்பகுதியில் விவசாயத்துக்கு அடுத்தபடியாக கால்நடை வளர்ப்பில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை காலமாக நாங்கள் வளர்த்து வரும் ஆடுகளை காட்டு நாய்கள் கடித்து குதறி சேதப்படுத்துவதால் எங்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி வருகிறது. எனவே தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் வெறி நாய்களை பிடித்து அப்புறப்படுத்த வேண்டும் எனவும்,
உயிரிழந்த ஆடுகளுக்கு தலா 20,000 இழப்பீட்டு தொகை வழங்க வேண்டும் என்றார். ஆடு, செம்பரி ஆடு, மாடு, கோழி இது மாதிரிகளை வளர்த்துக்கிட்டு நாங்க இதை வச்சுதான் இன்னைக்கு வாழ்வாதாரமா வந்து நாங்க சாப்பிட்டு கொண்டு இருக்கோம். அந்த ஆடு வந்து பெருசாக ஒரு 7-8 மாசம் ஆன வளர்ந்து பெருசு ஆகிறக்கு இவ்வளவு தூரம் நம்ம அதுக்கு தீவனம் போட்டு வளர்த்து பெரிசாகி ஒரு 8-9 மாசத்துலதான் அது விற்கக்கூடிய பருவத்தில் வரும்போது நமக்கு அந்த சுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வெறி நாய்கள், காட்டில் அடைக்கிற வெறி நாய்கள் வந்து இன்னைக்கு அந்த ஆடு மாட்டுகளை வந்து கடிச்சு சேதப்படுத்தி ரத்தத்தை உறிஞ்சிருது. இது இங்கே மட்டும் இல்லை, பாலவடிகளை மட்டும் இல்லாமல் முள்ளிப்பாடி, சேர்வகரம்பட்டி, வீரக்கவுண்டம்பட்டி, பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தவளைவீரன்பட்டி, சேர்வகரம்பட்டி, குறும்பப்பட்டி பல பகுதிகளை வந்து இந்த நாய்கள் வந்து சுற்றி தெரிஞ்சு ஏகப்பட்ட ஆடுகளை சேதப்படுத்திடுது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கணவனை இழந்த பெண்ணை அரிவாளால் வெட்டிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாவலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் காவேரி. இவருடைய கணவர் முருகன் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இறந்துவிட்ட நிலையில் இவர் தனது 2 குழந்தைகளுடன் நாவலூர் கிராமத்தில் வசித்து வருகின்றார். இந்நிலையில் காவேரியின் கணவர் முருகன் உயிருடன் இருந்த பொழுது அதே கிராமத்தில் வசித்து வந்த முருகனின் அக்கா குடும்பத்தினரிடம் முருகன் கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது. அந்த கடன் தொடர்பாக முருகனுக்கும் முருகனின் அக்கா குடும்பத்திற்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இதனை அடுத்து மீண்டும் முருகனின் அக்கா கணவர் திருமுருகனுக்கும் காவேரிக்கும் கடன் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த திருமுருகன் அங்கு இருந்த அருவாள் மனையால் காவேரியை ஆவேசமாக வெட்டியுள்ளார். இந்த காட்சி அங்கிருந்த நபர்களால் செல்போனில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் தனியார் கல்லூரி மாணவன் தற்காப்பு கலை போட்டியில் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர். உத்திரமேரூர் பகுதியைச் சேர்ந்த பக்ருதீன். இவர் சிறிய உணவகம் நடத்தி வந்த நிலையில் உடல்நிலை சரியில்லாமல் கடந்த 3 மாதங்களுக்கு முன் உயிரிழந்தார். இந்நிலையில் இவரது மகன் தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். தற்காப்பு கலைகளில் அதிக ஆர்வம் காரணமாக மொய்தாய் என்ற தற்காப்பு கலை பயிற்சி பள்ளியில் மாஸ்டர் ராஜி என்பவரிடம் தற்காப்பு பயிற்சி மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் கடந்த வாரம் விருகம்பாக்கத்தில் நடைபெற்ற தற்காப்பு கலை போட்டியில் செங்கல்பட்டு கிளையின் சார்பில் 10 மாணவர்கள் பங்கேற்றனர். இப்போட்டியில் 68 கிலோ எடை பிரிவில் பங்கு பெற்ற உத்திரமேரூரைச் சேர்ந்த முகமது சலீம் தங்கம் வென்று முதலிடத்தை பிடித்தார். எனவே மறைந்த தனது தந்தையின் வழிகாட்டுதலே தனது வெற்றிக்கு காரணம் என பெருமிதம் கொள்கிறார். கள்ளக்குறிச்சியில் சர்ச்சைக்குள்ளான பள்ளி விரைவில் திறக்கப்பட்டு மாணவ மாணவிகளுக்கு தன்னம்பிக்கை ஊட்டும் வகையில் ஆலோசனைகள் வழங்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஸ்ரீபெருமத்தூரில் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெருமத்தூர் ஒன்றியம் தண்டலம் ஊராட்சி அரசு மேல்நிலை வளாகத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பில் கலை பண்பாட்டு கொண்டாட்டம் தொடக்க விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர் காகர்லா உஷா தலைமை தாங்கினார். தொடக்க கல்வி இயக்குனர் அறிவொளி வரவேற்றார். பள்ளி கல்வி ஆணையர் நந்தகுமார் திட்ட விளக்க உரை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஆட்சியர் ஆர்த்தி கருத்துரை வழங்கினார். ஸ்ரீபெருமத்தூர் எம்எல்ஏ செல்வ பெருந்தகை, காஞ்சிபுரம் எம்எல்ஏ எழிலரசன், மாவட்ட ஊராட்சி குழு பெருந்தலைவர் படப்பை மனோகரன், தமிழிசை நடன கலைஞர்கள் மற்றும் மாநில திட்டக்குழு உறுப்பினர் நர்த்தகி நடராஜ் வாழ்த்துரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு ராட்சத பலூன் பறக்கவிட்டு விழாவை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பாரதிதாசன் பாடல், மாணவர்கள் குழு பாட்டு, நடனம், பொம்மலாட்டம் மற்றும் நாட்டுப்புற கலை வடிவங்கள் நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஸ்ரீபெருமத்தூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கருணாநிதி, திமுக ஒன்றிய செயலாளர் கோபால், ஒன்றிய குழு துணைத் தலைவர் மாலதி போஸ்கோ, மாவட்ட கவுன்சிலர் ராமமூர்த்தி, தண்டலம் ஊராட்சி மன்ற தலைவர் சசிகுமார், துணைத் தலைவர் வேலாயுதம், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் அரசு அலுவலர் பலர் கலந்து கொண்டனர். களிமண் சிற்பக்கலை போட்டியில் ஆண்கள் பிரிவில் தேசிய அளவில் 3ஆம் இடம் பெற்றுள்ளார் தஞ்சை மாவட்ட மாணவர் சரண்.
ஈரோடு மாவட்டம் அந்தியூர் மற்றும் அத்தாணி உள்வட்டங்களுக்கு உட்பட்ட சிறப்பு மக்கள் குறைதீர்க்கும் முகாம் நேற்று நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் முதியோர் உதவித்தொகை, பட்டா மாறுதல் சான்றிதழ்கள், குடிநீர் வசதி, சாலை வசதி, மருத்துவ வசதி, ஆக்கிரமிப்பு அகற்றுதல், மின்சார வசதி உள்ளிட்ட பல்வேறு தேவைகள் குறித்து மனுக்கள் அளித்தனர். மேலும் அந்தியூர் உள்வட்டத்திற்கான சிறப்பு மக்கள் குறைதீர்க்கும் முகாமானது தவிட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள சவுடேஸ்வரி அம்மன் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் வட்டாட்சியர் விஜயகுமார், நில வருவாய் ஆய்வாளர் சுதாகர், வட்டார கல்வி அலுவலர் முருகன், அந்தியூர் வன அலுவலர் சக்திவேல் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற முகாம்களில் மொத்தம் 371 மனுக்கள் பெறப்பட்டன. இதேபோல் அத்தாணி உள்வட்டத்திற்கு உட்பட்ட சிறப்பு மக்கள் குறைதீர்க்கும் முகாம் சமூக பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியர் ஜெயலட்சுமி தலைமையில் நடைபெற்ற முகாமில் 55 மனுக்கள் பெறப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை அமைதியான மாவட்டமாகவும் சிறப்பான மாவட்டமாகவும் மாற்றுவதற்கான நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கிட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் ஸ்ரவண்குமார் ஜடாவத் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து பிரிக்கப்பட்டு 3வது மாவட்ட ஆட்சித்தலைவராக ஸ்ரவண்குமார் ஜடாவத் பொறுப்பேற்றுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இந்த சூழ்நிலையில் என் மேல் நம்பிக்கை வைத்து கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியராக என்னை பொறுப்பேற்க செய்த தமிழக முதல்வர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், மேலும் பிளஸ் டூ மாணவி ஸ்ரீமதி அவர்களின் பெற்றோர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறினார். மேலும் தமிழக அரசு மாணவியின் மர்ம சாவிற்கு புலன் விசாரணை மேற்கொண்டு மற்றும் சிறப்பு புலனாய்வு அதிகாரிகளை அமைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது என தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை அமைதியான மாவட்டமாகவும் சிறப்பான மாவட்டமாகவும் மாற்றுவதற்கான நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கிட வேண்டும் எனவும், அது மட்டுமின்றி கல்வித்துறை, மருத்துவம், சாலை, குடிநீர் வசதி, மின்சாரத்துறை போன்ற அனைத்து துறைகள் மீது கவனம் செலுத்தப்பட்டு கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களுக்கும் அனைத்து பயனும் கிடைத்திட வழிவகை செய்வேன் எனவும் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரவண்குமார் ஜடாவத் தெரிவித்தார். எனக்கு வந்து ஒரு கோயின்சிடென்டலா நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒரு வேளாண்மை மாவட்டமாகவும் இருக்கிறதுனால என்னுடைய செப்பரேட் நாலேஜுமே அனைத்து விவசாயிகளுக்கு அரசாங்க திட்டங்கள், முக்கியமாக நம்ம மாநில திட்டங்கள் மற்றும் மத்திய அரசு திட்டங்கள் எல்லாமே வந்து போய் ஒவ்வொரு விவசாயிக்கு போய் சேரணும் நோக்கத்தில் வில்லேஜில் வந்து முழு வீச்சில் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் கலந்து, அப்படின்னா வேளாண்மை துறை மட்டும் கிடையாது, ஆனிமல் ஹஸ்பண்ட்ரி ப்ளஸ் ஆர்டி ரூரல் டெவலப்மெண்ட்டு மீதி எல்லா இபி சாலை வசதிகள் எல்லாமே வந்து அவங்களுக்கு பள்ளிக்கூடங்கள் எல்லாருமே வந்து அவங்களுக்கு வசதிகள் கொடுத்துட்டு ஒரு கிராமத்தை தன்னிர்வமான கிராமமாக ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து இருக்கக்கூடிய கிராமமாக பண்ணணும்னு நோக்கத்தில் வந்து நம்ம திட்டங்கள் அரசாங்கம் திட்டங்கள் இருக்குது. என்னுடைய எல்லா சர்வீசஸ் வந்து மக்களுக்கு டைமில் சேர்கிற மாதிரியும் எந்த விதமான குறைகள் இருந்தாலுமே எனக்கு நேரடியாக அப்ரோச் பண்ண மாதிரியும் நான் அவைலபிளாக இருப்பேன்னு நான் தெளிவுபடுத்துகிறேன். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை நகராட்சி அலுவலகத்தில் நகரமன்ற தலைவரின் கணவர் பிறந்த நாளை அரசு அலுவலகத்தில் கொண்டாடப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஜோலார்பேட்டை நகராட்சி தலைவராக திமுகவை சேர்ந்த காவியா விக்டர் இருந்து வருகிறார். இவருடைய கணவர் விக்டருக்கு பிறந்த நாள் விழா முன்னிட்டு ஜோலார்பேட்டை நகராட்சி சார்பில் நடைபெற்றது. இதில் நகராட்சி அலுவலகத்தில் விக்டருக்கு சால்வை அணிவித்து கேக் வெட்டியும் அனைவருக்கும் கறி விருந்து வழங்கப்பட்டது. இந்நிலையில் தமிழகத்தில் உள்ள நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி, மாநகராட்சி உள்ள பெண் கவுன்சிலர்கள், தலைவர்கள் அவருடைய கணவர்களுக்கு அலுவலகத்தில் நடைபெறும் கூட்டத்திற்கோ துறை சார்ந்த பணிகள் ஈடுபடக்கூடாது என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் தனது கணவர் பிறந்த நாளை அரசு அலுவலகத்தில் நகராட்சி ஆணையர் முன்னிலையில் கொண்டாடப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது குறித்து மாவட்ட நிர்வாகம் ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர் அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. Happy birthday to you. Happy birthday to you. இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் துளிகளை காண இணைந்து இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.